நாம் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், இங்கே பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட் கிளப்லேருந்து நடக்க போகிற ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே. சரி, நம்ம இந்த வாழ்நாளில் 100க்கும் மேலான பொருட்கள் எல்லாமே பயன்படுத்திக்கிருக்கோம். என்னென்னா பென், டூத் பிரஷஸ், எலக்ட்ரிக் அயான், எலக்ட்ரிக் ஃபிக்சர்ஸ், கம்ப்யூட்டர், மொபைல், தெர்மாமீட்டர், மேட்ரிசஸ், ஃப்ளமாஸ், ஃப்ளாஸ்க் அண்ட் பிளாட்டிஸ் இன்னும் நிறையா இருக்குது. இந்த பொருட்கள் எல்லாமே தரமாகவும் தர சான்றிதழாகவும் இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம், அப்படி தானே? அதனால் இந்த உலகத்தில் இருக்க சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து கூட தரத்தையும் தர சான்றிதழையும் பற்றி விவரமாக சொல்கிறதுக்காண்டி பியூர் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்லேருந்துட்டு நான் பல நிபுணர்கள் நம்ம இதை பற்றி சொல்ல வராங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் தயாரா? சரி, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தரத்துக்கும் தர சான்றிதழுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறத பற்றி சொல்ல வராரு ஸ்ரீ எஸ்ஜேஎஸ் பஸ் ரிசா, டெப்டி டைரக்டர் ஜெனரல் பிஏஎஸ். அதன் எளிமையான வடிவத்தில் தரமான நோக்கத்திற்கான உடற்தகுதி என வரையறுக்கப்படுகிறது. இது தயாரிப்பு சேவைகள் மற்றும் மிக முக்கியமான பயனரை பொறுத்து பல பண்புகளை கொண்டுள்ளது. ஒரு பொருளின் தரமாக எதிர்பார்க்கப்படும் செயல்திறன், நிலை, ஒழுங்குமுறைகள், தேவைகள், வாடிக்கையாளர்களின் தேவைகள், குறைபாடுகளிலிருந்து விடுபடுதல் மற்றும் நீடித்து நிலைத்தன்மை ஆகியவற்றை பூர்த்தி செய்ய வேண்டும். இது உங்கள் பணத்திற்கான மிகவும் இருக்க வேண்டும் மற்றும் வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைய வேண்டும். இதனால் இந்த தரமான பண்புகள் எவ்வாறு முடிவு செய்யப்படும் வேண்டும் என்றால் ஒரே பதில், தரநிலைகள். பற்றி எல்லா விளக்கமும் தந்ததற்கு ரொம்ப நன்றி திரு பசிஷா. சரி நண்பர்களே, வாங்க இப்போ ஒரு குறும்படம் ஒன்று பார்ப்போம். அதில் தரநிலையை கூட எதெல்லாம் தொடர்பு வச்சு சொல்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி தெரிஞ்சுப்போமா? ரெடியா? வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ பார்த்த குறும்படத்தில் நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே கண்டிப்பாக கவனிச்சிருக்கணும். நாம் இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம். நான் இந்த குறும்படத்தில் நம்ம பார்த்த பொருட்களை வச்சு ஒரு ஒரு குழு கூட்டுங்க. அந்த குழு அந்த ஒரு பொருளை பற்றி ஒரு 5 தரத்தை சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் எஞ்சி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே அந்த பொருட்கள் எல்லாம் இவனுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் இந்த பொருட்கள்லாம் எப்படி தரத்து கூட தொடர்பு இருக்குது? இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் ஸ்ரீ சந்திரன் பேகல் சீனியர் சயின்டிஸ்ட் பிஏஎஸ் நம்மளுக்கு தரம்னா என்ன, தரம் எதுக்கு தேவை, தரத்தோட நன்மைகள் என்னென்னு பற்றி சொல்ல வர்றார். நண்பர்களே, என்ன தரநிலைகள் என்று நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன் நீங்கள் இப்போது ஸ்டாண்டர்ட் என்ற வார்த்தையை விவரிக்க முயற்சிக்கலாமா? தரநிலை என்பது ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் படியாக வரையறுக்கப்படுகிறது. தயாரிப்பு சிறந்த தரம் மற்றும் முத்திரை இருக்க வேண்டும். ஒரு தரநிலை என்பது அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட விதிகளின் தொகுப்பாகும். தரத்தை வரையறுக்கும் ஆவணங்கள். நல்ல முயற்சி. நாம் அனைவரும் அறிவியல் மாணவர்களாக இருப்பதால் பல்வேறு சொற்களின் சரியான வரையறையை அறிவதில் நாங்கள் நம்புகிறோம். அதுபோன்று தரநிலைகளுக்கும் ஒரு முறையான வரையறை உள்ளது. ஒரு தரநிலை என்பது பொதுவான மற்றும் மீண்டும் மீண்டும் பயன்பாட்டு விதிகளை வழங்கும் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பால் ஒருமித்த கருத்துடன் நிறுவப்பட்ட ஆவணமாகும். வழிகாட்டுதல்கள் அல்லது செயல்பாடுகளுக்கான பண்புகள், அவற்றின் முடிவுகள் கொடுக்கப்பட்ட சூழலில் உகந்த அளவிலான வரிசையை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளன. எனவே இப்படிதான் ஒரு தரநிலை முறையாக வரையறுக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் தரநிலைகள் தேவை? இதை விளக்க, தரத்தை வரையறுக்கவும் உயர்த்தவும் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தரநிலைகள் தேவை. தரநிலைகள்
தொழில்நுட்பத்தின் பரிமாற்றத்தை எளிதாக்கவும் மதிப்பீடு செய்யவும் மற்றும் இணக்கத்தை நிரூபிக்கவும் மற்றும் நுகர்வோர் சிறந்த தேர்வுகளை மேற்கொள்ளவும் உதவுகின்றன. தரத்திற்கும் தரத்திற்கும் இடையிலான இந்த உறவை புரிந்து கொள்ள காகிதத்தில் உள்ள தரநிலையானது அளவு, ஒளிப்புகாநிலை, இழுவிசை வலிமை, ஈரப்பதம் ஆகிய தர அளவுருக்களை எவ்வாறு ஆவணப்படுத்துகிறது என்பதை பார்ப்போம். இந்த அளவுருக்கள் ஒவ்வொன்றிற்கும் குறிப்பிட்ட தேவைகள் தரநிலை அமைக்கிறது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஆச்சரியப்படுவீர்கள், கொடுக்கப்பட்ட தயாரிப்புகளில் தரநிலை உள்ளதா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? உண்மையில் இது மிகவும் எளிமையானது. நீங்கள் BIS இணையதளத்திற்கு சென்று நீங்களே கண்டுபிடிக்கலாம். bis.gov.in மற்றும் எங்கள் வலைத்தளத்தில் முகப்பு பக்கம் என்பது நீங்கள் இங்கே பார்க்க முடிந்தால் எங்களிடம் ஒரு அம்சம் உள்ளது, உங்கள் தரநிலையை அறிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் இங்கே கிளிக் செய்தால் அது எங்களை இந்த பக்கத்திற்கு அழைத்து செல்லும். நீங்கள் தேடலாம் அந்த தரநிலைக்கும். இது இங்கே கீவேர்ட் மூலம் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே நான் இங்கே முக்கிய வார்த்தையின் மூலம் அழுத்தி நீங்கள் அன்றாட பயன்படுத்தும் சுண்ணாம்பு என்ற மிக எளிய வார்த்தையை தயாரிப்பை எடுத்துக்கொள்வோம். எனவே இங்கே சுண்ணாம்பு எழுதுகிறேன் மற்றும் சுண்ணாம்புகளின் மூன்றும் தரநிலையில் உள்ளன. இது பள்ளி சுண்ணாம்புகள் என்று கூறுகிறது. எனவே நான் பள்ளி சுண்ணாம்புகள் என்று கூறும்போது இது இந்த தரநிலை பற்றி அனைத்து விவரங்களையும் தருகிறது. இது 2018 உருவாக்கப்பட்ட அந்த தரநிலையின் எண் IS 2694 மற்றும் நான் கீழே சென்றதும் அது எண் தருகிறது. நான் தரநிலையை இங்கிருந்து பதிவிறக்கம் செய்யலாம் மற்றும் தரநிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பிற தகவல்களை நாம் பார்க்க முடியும். எனவே எந்த ஒரு தயாரிப்புக்கும் தரங்கள் அறிவது மிகவும் எளிமையானது என்பதை பார்க்கவும். இப்பொழுது நீங்கள் தெர்மோமீட்டரில் பயன்படுத்தும் தயாரிப்புகள், பென்சின் மற்றும் உங்கள் பள்ளியில் பல பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள். BIS இணையதளத்திற்கு சென்று தொடர்ந்து வழி செலுத்துவதை கற்றுக்கொண்டே இருங்கள். மேலும் BIS இணையதளத்தில் நுகர்வோர் சார்ந்த தரநிலைகள் பட்டியலை அணுக மறுக்காதீர்கள். www.bis.gov.in. என்ன ஒரு அழகான தரநிலை ஒழுங்கோ இது! நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஆனால் குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும்தான் தரத்துக்குள்ளே வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதை பற்றி தெரிஞ்சுக்க ராஜேஷ் வருமாள் கிட்ட கேட்போமா? திரு பாகல் விலகிய பல்வேறு தயாரிப்பு தரநிலைகள் தரநிலைகள் இருப்பினும் பிற வகையான தரநிலைகளும் உள்ளன. பட்டியலில் இரண்டாவது இடம் சொற்களஞ்சியம், சின்னங்கள் மற்றும் சொல்லகராதி ஆகியவற்றின் தரநிலைகள். கொடுக்கப்பட்ட சூழலில் ஒரு பொதுவான மற்றும் சீரான புரிதலை உறுதி செய்வதற்காக வெவ்வேறு தரநிலைகளும் பயன்படுத்தப்படும். தொழில்நுட்பம் மற்றும் பிற சொற்களை இந்த தரநிலைகள் வரையறுக்கின்றன. இந்த பட்டியலில் மூன்றாவது இடம் சோதனை முறைகள் குறித்த தரநிலைகள். ஆம், நீங்கள் கேட்பது சரிதான். சோதனை முறைகளிலும் தரநிலைகள் உள்ளன. இந்த தரநிலைகள் ஒத்த தயாரிப்புகளின் பல்வேறு குணங்களுக்கு பின்பற்ற வேண்டிய சோதனை முறைகளை விவரிக்கிறது. இவை மாதிரிகள், உபகரணங்கள், சோதனைகளின் வரிசை போன்ற விவரங்களுடன் கூடுதலாக வழங்கப்படுகின்றன. நான்காவது வகை நடைமுறை குறிப்பீடுகள். இந்த தரநிலைகள் உபகரணங்கள் மற்றும் தயாரிப்புகளின் வடிவமைப்பு, உற்பத்தி, நிறுவல், பராமரிப்பு அல்லது பயன்பாடு ஆகியவற்றிற்கான நடைமுறைகளை பரிந்துரைக்கின்றன. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தரம்னா என்ன, தரத்தோட பிரிவுகள் என்னென்னங்கிறத பத்தி பார்த்துட்டோம். இப்ப தரத்தை எப்படி பாக்குறாங்க, அதோட காப்பீட்டு செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பத்தி ஒரு தெளிவான உதாரணத்தோட நம்ம பார்க்கலாம். தண்ணீர், இதை பத்தி சொல்றதுக்காக ஸ்ரீ KN ஜாரா அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். பாட்டில்களில் அல்லது குப்பிகளில் அடைக்கப்பட்ட குடிநீருக்கான தர விவரக்குறிப்புகள் பற்றி நான் பேசுவதற்கு முன்னதாக, குப்பிகளில் அடைக்கப்பட்ட குடிநீரில் நீங்கள் பார்க்க விரும்பும் தர தேவைகளை குறிப்பிடுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சுத்தம், துர்நாற்றம் இல்லை, தெளிவான பார்வை, நல்ல சுவை, வெளிப்புற பொருள் இல்லை, தெளிவு, பாக்டீரியா இல்லை, முழு நுண்ணறிவு இல்லை, அயன் சூரன் அர்சனை போன்றவை இல்லை. அருமை. இப்போது அப்படி குப்பிகளில் அடைக்கப்பட்ட குடிநீரின் பொதுவான தர விவரக்குறிப்புகளை பார்ப்போம். உண்மையான மற்றும் உணரப்பட்ட தேவைகளை கருத்தில் கொண்டு நீரின் தரப்பண்புகளை இயற்பியல், வேதியியல், நுண்ணீரியல், கதிரியக்க பண்புகள் மற்றும் நம் கண்களால் நாவினால் உணரக்கூடியதின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த பண்புகள் மற்றும் அவை தரநிலைகளை சந்திக்கிறதா என்பதை தீர்மானிக்க அவை எவ்வாறு அளவிடப்படுகின்றன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். முதலாவதாக, உண்மையான வண்ண அளவுகளின் அடிப்படையில் தண்ணீரின் நிறம் சரிபார்க்கப்படுகிறது.
சிறப்பு ரசாயனங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அறியப்பட்ட வண்ண மதிப்புகளின் தேர்வுகளுடன் ஒப்பிடுவதன் மூலம் வண்ணத்தை சரிபார்க்க எளிய வழியாக இருக்கிறது. இரண்டாவதாக, வாசனை அல்லது துர்நாற்றம் மற்றும் சுவை. தண்ணீர் என்பது மனமற்றதாகவும் சுவையற்றதாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த இரண்டு குணாதிசயங்களும் இயற்கையில் அகநிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் வெவ்வேறு நுகர்வோர் ஒரே தண்ணீரை குடிப்பதில் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருக்கலாம். எனவே இந்த எளிய குணாதிசயங்களுக்கு கூட தரநிலைப்படுத்தப்பட்ட சோதனை முறைகள் தேவைப்படுகின்றன. இதற்காக ருசிப்பவர்களின் குழுக்கள் தனியாக அமைக்கப்பட்டு உள்ளன. இவை கூட பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரத்தை அடைய வேண்டும். மூன்றாவதாக, pH என்ற தன்மை. pH என்பது ஒரு பொருளில் ஹைட்ரஜன் அயன் செறிவின் அளவீடு. இது அப்பொருளின் அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மையை வரையறுக்க உதவுகிறது. இந்த pH அளவானது 0 முதல் 14 இடையில் இருக்கும் என்பது நமக்கு ஏற்கனவே வேதியியல் பாட வகுப்பில் நாம் படித்திருப்போம். இதில் நீருக்கு பொதுவாக pH 7 ஆக கருதப்படுகிறது. இருப்பினும் இந்த குப்பையில் அடைக்கப்பட்ட குடிநீரில் பல கரைந்த திடப்பொருட்கள் இருப்பதால் அதன் pH மாறுபடும். இந்த குப்பைகளில் அடைக்கப்பட்ட குடிநீரின் pH-இன் அனுமதிக்கப்பட்ட வரம்பு கூட 6 முதல் 8.5 ஆக இருக்க வேண்டும். நான்காவதாக, மொத்த கரைந்த திடப்பொருட்கள் அதாவது TDS. தண்ணீரில் சில கரைந்த திடப்பொருட்கள் உள்ளன என்பது பொதுவான கருத்து. அவை அடிப்படையில் ரசாயன கலவைகள் அல்லது உப்புகளாக இருக்கும். இவை குறிப்பிட்ட வரம்பிற்குள் இருக்க வேண்டும். மேலும் இதன் ஒட்டுமொத்த வரம்பு 500 ppm ஆக இருக்க வேண்டும். இந்த மொத்த கரைந்த திடப்பொருளின் சோதனையானது அந்த குடிநீரை நாம் வெப்பப்படுத்தி கொதிக்க வைக்கும் பொழுது நீரை ஆவியாக்கிய பின்னர் அதில் மீதம் இருக்கும் திடமான வடிவத்தில் இருக்கும் பொருட்களை வைத்து நாம் அதனை அளவிட்டுக் கொள்ளலாம். நீரின் ரசாயன தேவைகள். அனுமதிக்கப்பட்ட வரம்புகளில் இல்லாமல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் பல்வேறு ரசாயனங்கள் அதாவது பேரியம், தாமிரம், இரும்பு, மாங்கனீசு, துத்தநாகம், வெள்ளி, அலுமினியம், செலினியம், கால்சியம், மெக்னீசியம், சோடியம், ஆன்டிமனி, நைட்ரேட், நைட்ரைடு, புளூரைடு, குளோரைடு, சல்ஃபேட், காரத்தன்மை, எஞ்சிய பிற குளோரைடு சேர்மங்கள், தாது எண்ணெய், அயனி பொருட்கள் மற்றும் கலவைகள், பினோலிக் கலவைகள், புரோமோர்ஸ் போன்றவை. இப்போது அந்த தண்ணீரில் இருக்கும் நுண்ணுயிரியல் தேவைகளை பற்றி பார்க்கலாம். தண்ணீரின் நுண்ணுயிரியல் தரத்தை சரிபார்க்க பல்வேறு நுண்ணுயிரிகளின் இருப்பு சரிபார்க்கப்படுகிறது. அவை ஈகோலி, கோலிஃபார்ம், ஸ்ட்ரெப்டோகாக்கி மற்றும் ஸ்டாபிலோகோக்கஸ், சல்ஃபைடை குறைக்கும் ஆனரோப், ஜூடோமோனஸ், ஏரோபிக் நுண்ணுயிரி, ஈஸ்ட் மற்றும் மோல்ட், சால்மோனல்லாவும் ஷிகல்லாவும், விப்ரியோ காலரா போன்றவை. அடுத்ததாக, சுகாதாரமான நிலைமைகள். பாட்டில்களில் அல்லது குப்பையில் உள்ள குடிநீரின் தரமானது உற்பத்தியாளரால் அதன் தொழிற்சாலையில் செயலாக்கம், சேமிப்பு மற்றும் போக்குவரத்தின் போது பராமரிக்கப்படும் சுகாதார நிலைமைகளுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக, பேக்கேஜிங் அதாவது குப்பைகளில் அடைக்கும் முறை செய்யும் போதும் அதன் தரத்தை உறுதி செய்வதற்கும் பராமரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு குப்பைகளில் அடைக்கப்பட்ட அல்லது தூக்கப்பட்ட குடிநீரை பருகும் போது அது கடந்து வந்த பல்வேறு தர சோதனைகளை நினைவில் கொள்ளுங்கள். ஆஹா, இவர் நம்ம கண்ணை திறந்துட்டாரா இல்லையா? தண்ணி குடிக்கும்போது தண்ணியில் எவ்வளோ விஷயம் இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. சரி, இப்போ ஒரு வேற உதாரணத்தை பற்றி பார்க்குற டைம் வந்துடுச்சு. இதை பற்றி நான் எலக்ட்ரிக் சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ், ஆமாம், இதுக்கும் தரநிலைகள் இருக்கிறது. இதை பற்றி சொல்கிறதுக்கு மிஸ் நேகா ஃப்ரம் பிஎஸ்லேருந்து வராங்க. உங்கள் இயற்பியல் வகுப்பில் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டது போல மின்சாரம் என்பது ஒரு கடத்தியில் எலக்ட்ரான்களின் ஓட்டம். இப்போது எந்த ஒரு சாதனம் அல்லது சாதனத்தின் உள்ளேயும் வெளியேயும் இந்த ஓட்டம் ஒரு சுவிட்ச் அல்லது ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதன் ஒவ்வொரு இயல்பு காரணமாக மின்சாரத்தை கவனமாக கையாள வேண்டும். முதலாவது, மின்சார அதிர்ச்சிக்கு எதிரான பாதுகாப்பு. பிளக்கின் எர்த் பின் என்று அழைக்கப்படும் தடிமனான மற்றும் நீளமான முள் மற்ற இரண்டு ஊசிகளுக்கு முன் மின் விநியோகத்துடன் தொடர்பு கொள்கிறது. இந்த இரண்டு ஊசிகளும் நேரடி மற்றும் நடுநிலையானவை மற்றும் மின்னோட்டத்தில் ஏற்கனவே இருக்கும் மின்னோட்டம் தரையில் அல்லது பூமிக்கு அனுப்பப்படுகிறது. சுவிட்ச்கள் சாதாரண பயன்பாட்டில் பொருத்தப்பட்டிருக்கும் போது அல்லது வயரிங் செய்யும் போது வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒரு கருவியை பயன்படுத்தாமல் அகற்றக்கூடிய பகுதியை அகற்றிய பிறகும் நேரடி பாகங்களை அணுக முடியாது. இந்த தயாரிப்புகளை தயாரிக்கும் போது பேக்லைட் மெட்டீரியல் போன்ற தெர்மோசெட்டிங் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பொருட்கள் வெப்பம் மற்றும் மின்சாரத்தின் மிக மோசமான கடத்திகளாகும். எனவே இந்த பொருட்கள் இந்த தயாரிப்புகளை தயாரிப்பதற்கு சிறந்தவை.
இரண்டாவது பண்பு இயல்பான செயல்பாடு. சாதாரண பயன்பாட்டின் போது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தயாரிப்புகள் இயந்திர, மின் மற்றும் வெப்ப அழுத்தங்களுக்கு உட்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஒரு நல்ல தரமான தயாரிப்பு அத்தகைய அழுத்தங்களை தாங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 40,000 செயல்பாடுகளுக்கு 20,000 முறை ஆன் மற்றும் ஆஃப் நிலையில் தயாரிப்பை உருவாக்குவதன் மூலம் நீண்ட காலத்திற்கு இயல்பான பயன்பாடு உருவாக்கப்படுகிறது. மூன்றாவது பண்பு அசாதாரண வெப்பம் மற்றும் தீக்கு எதிர்ப்பு. பல சமயங்களில் அதிக அளவு மின்னோட்டம் நீண்ட காலத்திற்கு ஒரு பொருளால் இழுக்கப்படுகிறது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் காப்பு பொருள் உருகவோ அல்லது தீயை தூண்டவோ கூடாது. மாறாக அது MCB ட்ரிப்பிங் அல்லது ஃபியூஸ் வீசும் பாதுகாப்பு அமைப்பு செயல்பட அனுமதிக்க வேண்டும். நான்காவது வடிவமைப்பு அம்சம் மற்றும் வேலைப்பாடு. தயாரிப்பின் ஊசிகள் சரியான பொருத்தத்தை அனுமதிக்கும் மற்றும் தளர்வான தொடர்பை விட்டுவிடாத வகையில் இருக்க வேண்டும். துண்டிக்கப்பட்ட இணைப்பு அவற்றுக்கிடையேயான இடைவெளியில் காற்றின் அயனியாக்கம் மற்றும் தீப்பொறிக்கு வழிவகுக்கும் மற்றும் இறுதியில் தீக்கு வழிவகுக்கும் பிளக்குகள். இந்த வரிசையில் ஐந்தாவது முக்கியமான பண்பு இயந்திர வலிமை. பிளக் சாக்கெட்டுகள் மற்றும் சுவிட்சு நிறுவல்கள் மற்றும் பயன்பாட்டின் போது விதிக்கப்படும் அழுத்தங்களை தாங்கும் வகையில் போதுமான இயந்திர வலிமையை கொண்டிருக்க வேண்டும். ஊசல் சுத்தியால் கருவி மூலம் அடிகளை பயன்படுத்துவதன் மூலம் இணக்கம் சரிபார்க்கப்படுகின்றது. மின் இணைப்பை சரி செய்வதற்கு இன்றியமையாத மற்றொரு முக்கியமான தயாரிப்பு கேபிள்கள் அல்லது வெவ்வேறு நோக்கங்களுக்காக வெவ்வேறு மதிப்பீடுகள் மற்றும் அளவுகளில் வரும் கடத்திகள் ஆகும். எனவே கேபிள்கள் மற்றும் அவற்றின் பண்புகள் பற்றி பேசும்போது உங்கள் நினைவுக்கு வருவது என்ன? கடத்தல், எதிர்ப்பு போன்றவை. எனவே வீட்ஸ்டோன் பாலம் மற்றும் கேல்வின் பாலம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த பாலங்கள் மூலம் கேபிள்கள் மற்றும் கடத்திகளின் எதிர்ப்பை அளவிட பயன்படுகின்றது. சுவிட்சுகள், சாக்கெட்டுகள் மற்றும் பிளக்குகளுக்கு உள்ளடக்கிய சில முக்கியமான அளவுருக்கள் இவை. இப்ப முக்கியமான ஸ்டாண்டர்ட்னா என்ன, அது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஒன்றியிருக்கிறத பத்தி நல்லாவே புரிதல் இருக்கு. இப்ப ஒரு பொருளுக்கான தரத்தை எப்படி பாக்குறது, அந்த பொருளுக்கான தரநிலையை எப்படி நம்ம சொல்றத பத்தி நல்லாவே கத்துக்கிட்டோம். இப்ப ஒரு ஸ்டாண்டர்ட் நம்மளால எழுத முடியுமா? இங்க எத்தனை பேரால ஒரு பொருளுக்கான ஸ்டாண்டர்டை எழுதுவீங்க? கிரேட், உங்களால் ஆர்வம் எனக்கு நல்லாவே புரியுது. இப்போ என்னன்னா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் எழுதுறதுக்கே ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதை மிஸ் ஸ்ரீனா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு வருவோமா? தரநிலைகளின் பொதுவான கூறுகள்: கலைப்பு, உள்ளடக்க அட்டவணை, முன்னுரை, வாய்ப்பு, குறிப்புகள், வரையறைகள் மற்றும் சொற்கள், தரங்கள், வகைகள், வகுப்புகள், உற்பத்தி, தேவைகள், மாதிரி எடுத்தல், சோதனை முறைகள், குறியிடுதல், பேக்கிங் மற்றும் பேக்கேஜிங், இணைப்புகள். நாம் ஏற்கனவே விவாதித்த தயாரிப்புகளை பற்றி இந்த கூறுகள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்வோம். முதலாவதாக டைட்டில். தலைப்பு எந்த விஷயத்திற்கான தரநிலையை பற்றியது என்பதை கொண்டிருக்க வேண்டும். முன்னோக்கி. தலைப்பை பரிந்துரைப்பது போல தயாரிப்பு, அதன் முக்கியத்துவம் மற்றும் இந்த தரநிலையை உருவாக்கிய தொழில்நுட்ப குழு பற்றிய சில பின்னணி தகவல்கள் இதில் உள்ளன. அடுத்தது ஸ்கோப். தரநிலையின் இந்த பகுதியானது தயாரிப்பு மற்றும் அதன் கவரேஜ் துறையை தரநிலையின் படி மிகவும் தெளிவற்ற முறையில் குறிப்பிடுகிறது. எனவே தரநிலை எதை உள்ளடக்காது என்பதையும் அது குறிப்பிடுகிறது. அடுத்து வரும் குறிப்புகள். இந்த விதியானது இந்த குறிப்பிட்ட தரநிலையை பயன்படுத்துவதற்கு அவசியமாக குறிப்பிடப்பட வேண்டிய பிற தரநிலைகள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காகவே உள்ளது. அடுத்த உறுப்பு உற்பத்தியை பற்றியது. உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு அம்சம் மற்றும் பிற குறிப்பிட்ட தேவைகளை கருத்தில் கொண்டு பொருத்தமானதாக கருதப்படும் சில தயாரிப்புகளுக்கு தரநிலையில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களின் விவரங்கள் மற்றும் உற்பத்தியாளரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உற்பத்தி செயல்முறை ஆகியவை உள்ளன. இப்போது பேக்கிங் மற்றும் பேக்கேஜிங். எனவே பேக்கிங் மற்றும் பேக்கேஜிங் தயாரிப்பு வகையை பொறுத்து அதன் பண்புகள், அளவுகள் மற்றும் பொதுவாக போக்குவரத்து முறையை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது மார்க்கிங் கிளாஸ். எந்த ஒரு தயாரிப்புடன் தொடர்புடைய மற்றொரு அடிப்படை மற்றும் முக்கியமான அம்சம் தயாரிப்பு பற்றிய விவரங்களை வழங்குவதாகும். அதாவது அதன் பெயர், உற்பத்தியின் ஆதாரம், பொருட்கள், தரம், மதிப்பீடு, வகை, பரிமாணங்கள், வகுப்பு, உற்பத்தி தேதி, அடுக்கு ஆயுள் அல்லது காலாவதி தேதி, எடை, அளவு மற்றும் எந்த சட்டப்பூர்வ ஒழுங்குமுறை தேவைகள். கடைசி உறுப்பு இணைப்புகள். இது தரநிலையில் வழங்கப்படலாம்,
மேலும் இவை தரநிலையில் உள்ள குறிப்புகளின் தன்மையை பொறுத்து தரநிலைக்கு நெறிமுறை அல்லது தகவல் அறிந்ததாக இருக்கலாம். இப்ப எனக்கு நல்லா தெரியும் உங்களோட ஸ்டாண்டர்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா எழுத முடியும். அதே மாதிரி நீங்க நோட் பண்ணிருக்கீங்க. இது நம்ம ஸ்டாண்டர்ட் எழுதலாமா? வாங்க எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம். இது ஒரு நல்ல எக்ஸசைஸ் நான் சொல்லுவேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களோட ஆர்வத்தை பார்த்தா எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. இப்போ மிஸ் மதுரம்மா அண்ட் மிஸ் நட்டாஷா சயின்டிஸ்ட் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிடுவோம். நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க. என்ன ஒரு அற்புதமான பதில் எங்களுக்கு கிடைத்தது. நமது எதிர்கால தரநிலை எழுத்தாளர்கள் என்ன எழுதியுள்ளார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் தயாரிப்பின் பெயரை எழுத முயற்சித்ததையும் ஸ்கோப் கவர், டேட்டா டிரான்ஸ்ஃபர் மற்றும் பவர் போன்றவற்றை எழுதியிருப்பதையும் என்னால் பார்க்க முடிகிறது. இது பற்றி அவங்க கருத்து என்ன? உண்மையிலேயே நட்டாஷா அவங்க அற்புதமான வேலையை செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம புத்திசாலி குழந்தைங்க பல விவரங்களை சேகரிக்க அவங்க நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. சொல்லப்போனால் தரநிலைகளில் உள்ள முன்னுரையில் அவங்க வேறு சில இந்திய தரநிலைகளை குறிப்பிட்டிருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அதுலேயும் வெவ்வேறு வெப்பநிலை நிலைமைகளை அனுபவிக்கிற நாடுகளில் பொருட்களின் தயாரிப்பு பொருத்தத்தின் தேவையை கூட ஒரு மாணவர் தெளிவாக வலியுறுத்தியிருக்காங்க. தரநிலையினை தயாரித்த குழுவை பற்றி தரநிலையினில் உள்ள ஒன்றின் முன்னுரையில் ஒரு குழு பேசியிருக்கிறதின் மூலம் இந்த விவரம் அவர்களுக்கு தெரிந்துள்ளது என்பதை நாம் அறியலாம். எனவே தரநிலையினை தயாரிக்கும் தொழில்நுட்ப குழுவை பற்றியும் அல்லது பிரிவு கவுன்சில் பற்றியும் நாம் குறிப்பிட வேண்டிய நிலையில் உள்ளோம். ஒரே நேரத்தில் அணுகளுக்கான துறைமுகங்களின் பனிச்சூழலியல் வடிவமைப்பு நிலையை பற்றியும் கசிவு மின்னோட்டத்திற்கு எதிரான பாதுகாப்பு போன்ற பாதுகாப்பு தேவைகள் பற்றியும் பேசியுள்ளனர். அவர்கள் உண்மையில் நிறைய தகவல்களை சேகரித்துள்ளனர். இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வழிநடத்துவர்களுக்கும் எங்கள் அலுவலக தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு உறுதுணையாக இந்த துறைகள் உயர் அதிகாரிகளுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, தரம் விலை உயர்ந்ததில்லை விலை மதிப்பற்றது என்ற செய்தியை நான் இங்கே பரிந்துரைத்துக் கொள்கிறேன். இப்போ தரம் பின்பற்றி வரும் மக்களுக்கு முதல்ல நம் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் என்று விரும்புகிறேன். ஒரு செய்தியை நான் இங்கே பதிவிக்க விரும்புகிறேன். நம்ம செய்யும் செயலை பாதுகாப்பாகவும் தரமாகவும் இருந்து நம்மளை பின்பற்றி வரும் மக்களும் இதை பின்பற்றி வந்தால் இந்த உலகம் பவர்ஃபுல்லாக மாறிடும். ஸ்டாண்ட் அண்டு குவாலிட்டியிலேருந்து வந்த பிராண்ட் அம்பாசிடர் கூட என் சந்தோஷமான நேரத்தை செலவழித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி.